ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோ அபவுட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன்றைக்கி நம்ம சேனலில் த எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீம் இந்த போமோட சம்மதியை தான் பார்க்க போகிறோம் இந்த போமோட ஆத்தர் வேல ஸ்டீவன்ஸ் இந்த போமோட தமிழ் சம்மரியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம் ஆத்தரோட நேம் வேல ஸ்டீவன்ஸ் ஹீ வாஸ் பார்ன் இன் அக்டோபர் செகெண்ட் எயிட்டீன் செவன்டி த்ரீ அண்ட் டைட் இன் ஆகஸ்ட் செகண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இவர் வந்து அமெரிக்கன் மாடர்னிஸ்ட் பாய்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல புலிச்சர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு தென் வந்து இவரோட ரைட்டிங்ஸ் எப்போ பிகின் ஆச்சு அப்படின்னா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல அதில் வந்து என்ன பப்ளிஷ் பண்ணிணாரு அப்படின்னா ஹார்மோனியம்ங்கிற ஒர்க்கை தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஒர்க்கே வந்து ரிவைஸ் பண்ணி புதுசு செகண்ட் எடிஷன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு நைன்டீன் தேர்ட்டியில் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா த ஐடியல் ஆஃப் ஆர்டர் அட் கீ வெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சண்டே மார்னிங் நெக்ஸ்ட் வந்து த ஸ்டோம் மேன் நெக்ஸ்ட் வந்து தேர்ட்டீன் டேஸ் ஆஃப் லுக்கிங் அட் அ பிளாக் பேர்ட் அண்ட் எம்பரர் ஆஃப் ஐஸ்கிரீம் ஆல்சோ ஒன் ஆஃப் ஹிஸ் நோட்டபிள் ஒர்க் நெக்ஸ்ட் போமோட சம்மதி பார்த்திடலாம் இந்த போமில் டூ ஸ்டான்சாஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஆன்சாவில் வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு ஃபியூனரலில் நடக்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்கிறாரு மேபி வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கர் தான் வந்து இந்த ஃபியூனரல் அரேஞ்ச் பண்ணுற பர்சனாக கூட இருக்கலாம் ஸோ வந்து பட் யார் தான் இந்த ஸ்பீக்கர் அப்படின்றத இந்த போமில் வந்து சொல்லலை ஸோ வந்து வி கேன் இமேஜின் ஹேஸ் அ ஸ்பீக்கர் தான் வந்து இந்த ஃபியூனரல் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஸோ வந்து இப்போ ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆன்சால் அப்படின்னா ஒரு கால் த ரோலர் ஆஃப் பிக் சிகார்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது இது வந்து என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மஸ்குலர் மேன் அதாவது ஸ்ட்ராங்கான மேனை வந்து கூப்பிட்டு ஐஸ்கிரீம் வந்து விப் பண்ண சொல்கிறாரு அதுவும் ஐஸ்கிரீம் எதுலேருந்து அப்படின்னா கேர்டிலேருந்து ஐஸ்கிரீம் விப் பண்ண சொல்கிறாரு ஃப்ளாரிடாவில் இருக்கிற ரீ ஃப்ளாரிடா ரீஜனில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூனரல்ல ஐஸ்கிரீம் கொடுக்குறது அவங்களோட கல்ச்சர் ஸோ அதை தான் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க வந்து ஏன் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி வந்து ஐஸ்கிரீம் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு பர்சனோட லைஃப்பும் வந்து ரொம்ப ஷார்ட் அதை தான் வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது டஃபோர் ஐஸ்கிரீம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டெத்தை வந்து இண்டிகேட் பண்ணுது ஸோ இதுதான் ரீசன் பிஹைண்ட் ஆஃப் கிவ்விங் ஐஸ்கிரீம் இன் ஃபியூனரல் இது வந்து ஃப்ளாரிடா ரீஜனில் வந்து ஃபாலோ இருக்காங்க அண்ட் வந்து ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் கிட்டே வந்து அவங்க ரெகுலராக என்ன ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்களோ அதை தான் வியர் பண்ண சொல்கிறாரு அண்ட் வாய்ஸ் கிட்ட வந்து ஃப்ளவர்ஸ் கொண்டு வர சொல்லாது ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் அதை வந்து ஓல்ட் நியூஸ் பேப்பரில் வந்து ரோல்டப் பண்ணி கொண்டு வர சொல்லாது இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃப்ள ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் வந்து ஹாப்பினஸ்ஸும் அண்ட் அந்த ஓல்ட் நியூஸ் பேப்பர் வந்து சாரோனஸ் ஸோ அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஹாப்பினஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து சாரோனஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிறது தான் வந்து இது இண்டிகேட் பண்ற மாதிரி ஸ்பீக்கர் சொல்றாரு அண்ட் வந்து லெட் பி பி தினாலே ஆஃப் சீன் அப்படின்னு சொல்றாரு அது வந்து என்னன்னா நம்ம ஃபைனல் நோக்கி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஸ்பீக்கர் வந்து சொல்கிறாரு அண்ட் வந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டான்ஸால் லாஸ்ட் லைனில் வந்து என்ன சொல்கிறாருன்னா த ஒன்லி எம்பரர் இஸ் த எம்பரர் ஆஃப் ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம்ங்கிறது வந்து டெத் அப்படின்னு சொன்னதில்ல ஸோ வந்து த ஒன்லி எம்பரர் வந்து என்ன அப்படின்னா டெத் அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் லாஸ்ட் லைனில் சொல்லி முடிக்கிறாரு ஸ்பீக்கர் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம் செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து ஒரு லேடி தான் வந்து அந்த இறந்துருக்காங்க அதை வந்து இப்போ வந்து செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து சொல்கிறாங்க அந்த லேடியை வந்து லேடியோட பாடியை வந்து ஒரு சீப்பான வுட் மெட்டீரியலில் வந்து வச்சுருக்காங்க அதில் அதில் வந்து த்ரீ கிளாஸ் நாப்ஸ் கூட இல்லை அந்த மா அந்த மாதிரி சீப் மெட்டீரியலான வுட்டில் தான் வச்சுருக்காங்க அண்ட் அந்த லேடி மேலே வந்து போகிறதுக்காக ஒரு கிளாத் எடுக்கிறாங்க அந்த கிளாத் வந்து எம்ப்ராய்ட் பண்ண கிளாத் அண்ட் அந்த எம்ப்ராய்ட் பண்ணது யாருன்னா அந்த இறந்து போன லேடியே எம்ப்ராய்ட் பண்ண அந்த கிளாத்தை அந்த கிளாத் என்ன அப்படின்னா ஃபேஸில் ஃபே ஃப்ரம் ஃபேஸ்லேருந்து கவர் பண்ணுறாங்க பட் வந்து என்ன அப்படின்னா அவளோட வந்து ஃபூட் வந்து கவர் ஆகலை ஸோ ஃபுல் பாடி வந்து அந்த கிளாத் வந்து கவர் ஆகலை அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஸ்பீக்கர் சொல்கிறாரு அண்ட் அந்த கிளாத்தில் எம்ப்ராய்ட் பண் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் அது வந்து கோல்ட் ஃபிஷ்ஷோட பிக்சர் அண்ட் பேர்டோட பிக்சர்ஸ்லாம் கூட எம்ப்ராய்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு ஸ்பீக்கர் சொல்கிறாரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த அந்த லேடியோட ஃபுட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அதை வந்து என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா அதை அவங்க இறந்துட்டாங்க கோல்டு அதுக்கப்புறம் டம்ப் இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாரு அதுதான் வந்து அவங்க இறந்துட்டாங்கிறது தான் வந்து அவங்க மீன் பண்றாரு இந்த எம்பிராய்டர் அப்போதவட்டுக்கு வந்து அந்த அந்த பாடி வந்து அந்த சீப்பான உட் மெட்டீரியல்லாம் வச்சுருக்காங்கள இதெல்லாம் வந்து என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா இவங்க வந்து பெருசாக இவங்க லைஃப்ல வந்து எதுவுமே பண்ணலை அதாவது வந்து லைக் மேபி வந்து யாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணவோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அவங்க எப்படி அவங்க லைஃப்பில் இருந்தாங்களோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படி தான் இருக்கிற இருக்கிறத வந்து இங்கே வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கர் சொல்கிறாரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து லேம்ப் வந்து அவங்க பக்கத்தில் வந்து அந்த பாடி பக்கத்தில் வந்து லேம்ப் வந்து ரெண்டு வக்கே சொல்கிறாரு அது எப்பயுமே வந்து கொஞ்சம் பேர்ன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஸ்டான்ஸாலே அட் லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா த ஒன்லி எம்பரர் இஸ் த எம்பரர் ஆஃப் த ஐஸ்கிரீம் ஸோ வந்து த ஒன்லி எம்பரர் இஸ் டெத் அதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்பீக்கர் சொல்லி இந்த போம் வந்து முடிக்கிறாரு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்